கோடிநாயக்கனூர் நகராட்சியில் கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற கழகத்தினுடைய கண்மணிகளுக்கு ஆதரவு திரட்டுகின்ற வகையிலும் அறிமுகமாக கூட்டமான இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேனி மாவட்ட
நகையை கொஞ்சம் அடையவீங்க. தேர்தல் முடிஞ்சாலும் அது ரத்து செய்யப்படும். நகை உங்களுக்கு திருப்பி வீட்டுக்கே வந்துடும். நகை கடன் தள்ளுபடி முதல்ல சொல்லல, இப்ப சொன்னாங்க. நீங்க தானே சொன்னீங்க போங்க போங்க போய் நகையெல்லாம் அடையவீங்க. பாவம் சின்ன பிள்ளைகள் காதல்கள் மூக்கில் கொடுத்து நகையெல்லாம் கொண்டு போய் அடை வச்சுட்டு அந்த நகையை கொண்டா அந்த காரணம் அந்த பணத்தை வாங்கி செலவழிச்சுட்டாங்க நல்லா மக்கள். இப்ப என்ன கதை என்ன இருக்குன்னா, ஆய்வு செஞ்சு வச்சது 50 லட்சம் மக்கள் தகுதி உள்ள மக்கள் இந்த திமுக அப்ப தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறது 13 லட்சம். அப்ப 37 லட்சம் மக்கள் இன்றைக்கு நடுத்தருவில் நகையை கொண்டு அடக வைத்து அதை ரத்து செய்யாமல் நகையும் போச்சு, பணம் வாங்கி அதையும் செலவழிச்சிட்டாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் போடுகின்ற அனைத்து ஊரும் கேட்டீங்க. இப்ப அடுத்து வர நம்ம 7 வருஷமா பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். 7 வருஷமா பல பல பழங்கள் மின்னிக்கிட்டு பொன்னியரிசி கிறிஸ்மஸ் வெள்ள புத்திரி பருப்பு வெள்ள கிட்டே போட்டு வந்தாலே உடைக்க முடியும். அப்படி கட்டியான வெள்ள ஒரு நயா பைசா கூட கொடுக்கல. 5000 ரூபாய் சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு அந்த தொகுப்புக்கு பின்னால வர்றேன். 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம அந்த நம்ம சமைச்சு அந்த சாப்பிட்டு சாப்பிட முடியாது. அந்த அரிசியை நல்லா ஆட்டி ஆட்டி இந்த வாசனை போறது சுமல் போறதுக்காக தேங்காய் அளவுக்கு சேர்த்து ஆட்டி நம்ம மாடுகள் கொஞ்சம் வச்சு அதை நம்மளை உரைக்கிறது மாடு என்ன இவ்வளவு மோசமான ஆச்சு. அரிசி எதுக்குன்னா போட்டு வச்சு பல சாதனைகளை நாம் செய்து முடித்திருக்கிறோம். இந்தியா தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்றது இங்கே வந்து இப்ப வந்து நம்முடைய மோடி நாயக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் இங்க வந்து எனக்கு முன்னாலே 4-5 நாட்களுக்கு முன்னால முந்தானத்துல முந்தான நாள் இந்த திமுகவுக்கு மாவட்ட செயலாளராக நேற்று வந்து இங்க வந்து உட்கார்ந்து மணியம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் நான் பேர சொல்ல மாட்டேன். அவர் நம்ம கட்சியில இருந்து 11 வருஷம் மாவட்ட செயலாளர். இப்படி பல பதவிகளை நம்ம இயக்கத்துல இருந்து பெற்று இப்ப திமுக இருக்காரு. திமுக பாடுற பாடு இப்ப இந்த போனியாக்கு ஒரு தொகுதியில் மற்ற பெரிய வந்ததில் பரப்பாடு சொல்லி மாற அவங்க பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் தனியாக அவங்க வச்சுக்கிறேன். அதை அவங்க உண்டாச்சி பிரச்சனை அவங்களே முடிச்சுக்கிறாங்க. தீர்வு பண்ணுவாங்க என்ன கூடிய சீக்கிரத்தில். அது உண்மையாக நடக்கிறது போது அவர் வந்து நம்ம பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் மாண்புக்கு ஐ பெரியசாமி கூட்டணி கூட்டம் நடப்பாங்க இவங்க சொல்லி அவர் வந்து சொல்லி போயிட்டாரு. பன்னீர் செல்வத தொகுதி வந்து குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவுமே செய்யலை. யார் சொன்னது? ஐ பெரியசாமி. ஒரு சில உதாரணத்தை மட்டும் நான் இந்த கூட்டத்திலே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் பின்னால் நிறைய வருது, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் என்ன வந்து இங்கே இங்கேயே போனாடு. அப்புறம் நம்ம டவுன் பஞ்சாயத்துனால போனோம். இங்கே வந்து 100 வருஷம் ஆச்சு நம்ம முனிசிபாலிட்டி. 100 வருஷமா பாதாள சாக்கடை திட்டம் வேண்டுமென்று மக்கள் கோரிக்கையை வைத்த வண்ணமாக இருந்தால் நான் சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இங்கே உறுதியாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக பாதாள சாக்கடை திட்டம் நம்ம ஊருக்கு வேண்டும் என்று சொன்னால் இங்கு வளர்ந்து வருகிற நேரம் ஜனத்தொகை பெருகிக் கொண்டே இருக்கிறது, சுகாதார கேடு நிறைய இருக்கிறது. ஆகவே இங்கே பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதை உண்மாவே முடித்த ஒரே நகராட்சி கோடி நாயக்கன் நகராட்சி. 12,000 இணைப்புகளே வீடுகளில் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக 14 லட்சம் நீரை கழிவு நீரை சுத்தப்படுத்தி நம்ம பங்காரிசாமி குளத்துக்கு டெய்லி அடிச்சுட்டு இருக்கோம். டெய்லி பண்ண 14 லட்சம் லிட்டர் இந்த டெய்லி அங்க போய் குளம் நிரம்புறதுனால கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அனைத்து கிணறுகளிலும் போர்வெளியிலும் தண்ணி மேலே நிற்கிது. இப்ப 3 போகம் எடுத்துட்டு இருக்காங்க. பங்காரிசாமி குளத்துல இருந்து 3 போகம் விவசாய பெருமக்கள் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு அனைத்து வீடுகளுக்கும் கனெக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 12,000 கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு இருக்கு. அதையும் கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் இந்த நகரம் சுத்தமா இருக்கு. சரி, இந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்தால்
ஒவ்வொரு வீட்டிலும் பிரஷர் போட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப ஒரு பிரஷர் விட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணாம ஏழு லிட்டர் தண்ணி தேவைப்படும். அப்ப ஒவ்வொரு வீட்டிற்கும் அதிகப்படியான நீர் தேவை என்பதை உணர்ந்து ஏற்கனவே நமக்கு இருக்கிற குடிநீர் திட்டம் ஒட்டக்குடியிலிருந்து வருது. அது இன்னொரு அடிஷனலா ஒரு பைப் லைன் போட்டிருக்கோம். அதோடு மட்டுமல்ல முல்லை பெரியாறு இருந்து ராவாட்டரை கொண்டு வந்து அதையும் கொண்டு வந்து நம்ம ரெட்டோர்ஸை சேர்த்து அதையும் சுத்தப்படுத்தி இன்னைக்கு மூணு டேங்க் பெரிய டேங்க் எடுத்துருக்கோம். வேணுங்கிற பைப் லைன்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் மூணு மாசத்துல 24 நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய நகராட்சிக்கு வந்து சேரும் என்பதை நான் மழைநீர் ரோடுகளில் போகாம சாக்கடையில் போற மாதிரி செஞ்சிருக்கிறோம். 10 காலத்தே செஞ்சு முடிச்சோம், கட்டி முடிச்சோம். அதோடு மட்டுமல்லாமல் கோடிநாயக்கனூர் நகராட்சி உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி சிறப்பு நிதியாக 50 கோடி ரூபாய் பெற்று அரசு மூலமாக ஒதுக்கப்பட்டு பணிகள் 1.5 வருஷத்துக்குள்ளே கொடுத்தாச்சு. இன்னும் அந்த பணி நடவடிக்கை அனைத்து 33 வார்டுகளுக்கும் பேவர் பார்க்குகள், கழிவுநீர் கால்வாய்கள், சாக்கடைகள், இப்படி பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கலைப்பட்டிருக்கேன். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கொட்டக்குடி அந்த 6 சேர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. 80 கோடி ரூபாய் செலவில் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட உடனே 3 மாதத்தில் அந்த பணி ஆரம்பிக்க முடியப்பட்டு 18 கால்வாய் எல்லா பக்கமும் இங்கே வந்து இங்கே கோவிலியாரில் வந்து சேர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. இதன் மூலமாக அந்த ஓரமாக இருக்கிற கிராமங்கள் அனைத்திலும் தண்ணியெல்லாம் வறண்டு கிடந்துச்சு. மரங்கள்லாம் வரம்பு தென்னை மரம்லாம் காஞ்சி வந்துச்சு. இப்போ எல்லா கிணறுகளையும் எல்லா 950 போர்கள், 600 கிணறுகள் இன்றைக்கு நீர் விட்டு நிலத்தில் நீர் செறிவூட்டப்பட்டு இன்றைக்கு அந்த இடங்கள்லாம் இன்றைக்கு விவசாய பூமியாக மாறி இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வந்தேன் இங்கே வந்து பொறியியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடிஐ, நர்சிங் காலேஜ், கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி தேனி மாவட்டத்தில் அனைத்து கல்லூரிகளையும் கொண்டு வந்து சேர்த்த பெருமை அனைத்திலே அன்னார முன்னேற்ற கழகத்தில் காலத்தில் இந்த வளாகங்களுக்கு கட்டி முடிக்கப்பட்டு அது கொஞ்சம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாலுகா அலுவலகத்தோடு சொல்லிய நம்முடைய கருவூலர் கட்டப்பட்ட புதிதாக கட்டப்பட்டு இருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள், சமுதாய கூடங்கள், அங்கன்வாடி மையங்கள், எல்லா சாலையும் நேர்த்தியா போட்டாச்சு, பேவர் பிளாக் போட்டாச்சு, இந்த கொஞ்சம் இருக்கு அதுவும் போட்டுருக்காங்க, திட்டம் பொருட்கள் ஒதுக்கி பணம் ஒதுக்கியாச்சு. இப்படி பல்வேறு பணிகள் நம்முடைய சட்டமன்ற தொகுதியில் நிறைவாக யாராலும் செய்ய முடியாத திட்டங்கள்லாம் இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்த அரசு மாண்புது அம்மாவுடைய அரசு. இன்னைக்குரிய தாய்மார்கள், பெரியோர்கள், வாக்காளர் பெருமக்கள், நல்லாட்சி தருகின்றவர்களுக்கு நாம் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்ற நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த 10 காலமாக அவரால் எந்த ஆட்சியும் எந்த நிலையையும் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை, திட்டமிடுதல் பண்ண முடியவில்லை, உரிய பணம் ஒதுக்க முடியவில்லை. பேசி காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. செயலில் இல்லை. புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக திருந்தது. சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டது. கலவரங்கள் இல்லை. தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருந்தது. 2006-2011 திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளும் மின்சார தட்டுப்பாட்டை நீக்க முடியாத ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி இருந்தது. சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. ஆக தேர்தல் பிரச்சாரத்திற்காக பொய்யான நீங்கள் வாக்குறுதியை அளித்ததோடு மட்டுமல்லாமல் பொய்யான வந்து இங்கு தேர்தல் பரப்புரை ஆற்றுகிறது உள்ளது. மக்கள் உங்கள் மீது இன்னும் மிகவும் கோபகரமாக இருக்கிறார்கள். ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னால் அதை ஏற்கக்கூடிய மனநிலை மக்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லா திட்டங்களையும் இப்பொழுது அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். இதோடு மட்டுமா இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், மழை, புயல், சுனாமி, என்ன செஞ்ச நம்ம
ஒரு தெருவில் ஒரு நோயாளி கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டால் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அந்த தெருவை லாக் பண்ணி அந்த தெருவில் குடியிருப்பவர்களுக்கு பலசரக்கு ஜாமான் காய்கறியை வேண்டிய மருத்துவத்தையெல்லாம் தந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் எல்லா குடும்பங்களும் கிட்டத்தட்ட 120,000 குடும்பங்கள் வசிக்கின்ற கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு கிட்ட 130 ரூபாய் அளவுள்ள அரிசி பருப்பு மளிகை ஜாமாங்க இவைகள்லாம் போட்டு வீடு தவறாம நம்ம கொடுத்தோம். யாராவது ஒரு திமுகக்காரங்க வீடுகளுக்கு போய் ஏதாவது முட்டையினாலும் கொடுத்தாங்களா? கொடுக்கிற அந்த மனநிலை அவர்களுக்கு இருக்காது. அதைத்தான் சொன்னீங்க, கொடுப்பவர்கள் நாம் இருப்பவர்கள் அவர்கள். அதுதான் இப்போது நிர்மலாய் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை ஆற்ற வேண்டிய கடமையை பணியும் அனைத்து அன்னார முன்னேற்றங்களும் தான் முன்னின்று மக்களுக்கு ஆற்றியது என்ற நிலை இப்போது மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. சொன்னார்களே கல்வி கடன், 30 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை உடனே ரத்து செய்யப்படுவது செய்யல செய்வார்கள் நம்பி உங்களுக்கு வாக்களித்தார்கள். நம்பியவர்களுக்கு நீங்கள் மோசம் செய்து விட்டீர்கள். 10 மாத காலமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத நிலை தமிழகத்தில் இருக்கிறதாக இந்த தேர்தல் மக்கள் எதை ஒற்று பார்க்கின்ற தேர்தலாக இருக்கின்ற காரணத்தினால் அம்மா அவர்கள் எங்களை போன்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பல்வேறு பதவிகளை அமைச்சரவை பதவிகளையும் அம்மா அவர்கள் தந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை தொண்டர்கள் இருக்கின்ற தேர்தல் பேராட்சி மாநில தொண்டர்கள் நகராட்சி வெற்றியை செய்வது ஒன்றேதான் குறிக்கோள் என்று கடமையோடு பாராட்டி வீடு வீடாக செல்லுங்கள், வீதி வீதியாக செல்லுங்கள், ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மாண்பு அம்மாவுடைய திட்டங்களை செயல்படுத்த திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை தொழில்நுட்ப பாரியுடைய திட்டங்களை எடுத்து சொல்லுங்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்து 10 மாதமாக திமுக செய்ய முடியாத எந்தமே செய்ய முடியாத அந்த அவல நிலையை இந்த மக்கள் ஒரு ஆட்சிக்கு ஒரு மூக்கணங்கை நம்ம போடணும். இப்ப அந்த மூக்கணங்கை எதுன்னா நகர்ப்புற இல்லாட்சி தேர்தலில் நாம் முழுமையாக உறுதியாக 100% தேனி மாவட்டத்தில் பேரூராட்சிகள் நகராட்சிகள் உறுதியாக வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு 9 மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலும் போயிட்டு வந்தேன். எடைபோட்டு பார்க்கின்ற தேர்தலாக பொதுமக்கள் நீதிபதிகளாக இருந்து நீங்கள் நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் யாராட்சி நல்லாட்சி யாராட்சி மோசமான ஆட்சி